சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிருக்கின்ற விடயம், ஒரே நாளில் 115 ராக்கெட்டுகளை வீசிய ஹிஸ்புல்லா வடக்கு பகுதியை நோக்கி நகரும் போர். போர் நடத்த பேச்சுவார்த்தைகளுக்கு நிதன்ஜாகவே முழு பொறுப்பு பணிய கைதிகளின் குடும்பங்கள். இஸ்ரேல் மீது தரைவழி தாக்குதல் நடத்த வாய்ப்பு, ஈரான் சுட்டிக்காட்டல். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலின் வடக்கு ஆக்கிரமிப்பு பகுதிகளை குறிவைத்து ஒரே நாளில் 115 ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா குழுக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. இதற்கு பதிலடியாக லெபனானின் நகரங்கள் மீது இஸ்ரேலின் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. அப்பர் ஹலிலி, மேற்கு ஹலிலி, கோலன் குன்றுகள் ஆகிய பகுதிகளில் இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது. சில ஆயுதங்கள் இடையே மறைத்ததாகவும், சில ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் திறந்த வெளியிலும் செட்டில்மெண்ட் பகுதிகளிலும் விழுந்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது. எனினும் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தாக்குதல்களில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் கூறுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களினால் காட்டுத்தீ ஏற்பட்டு வடக்கு இஸ்ரேல் முழுவதும் புகைமூட்டமாக காணப்படும். தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. குறிப்பிட்ட பகுதிகளில் காலை முதல் மாலை வரை தொடர்ந்தும் அபாய எச்சரிக்கை ஒளி ஒலிக்கப்பட்டது. இதனால் மக்கள் பதுங்கரைகளில் தங்கிய நிலையில் காணப்பட்டார்கள். காசாவிலிருந்து தங்களது பார்வையை லெபனான் பக்கம் திருப்ப வேண்டிய நேரம் வந்துள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ அமைச்சர் கலன் தெரிவித்தார். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை, ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி படுகொலை, ஹவுதிகளை தாக்கியது போன்ற செயல்களுக்காக இஸ்ரேல் மீது ஒருங்கிணைந்த மாபெரும் தாக்குதலை நடத்த ஈரான் கூட்டணி படைகள் முடிவு செய்துள்ளன. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலேயே இஸ்ரேல் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றது. காசாவின் அமைதி பேச்சுவார்த்தை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் பதிலடி எப்போது என்ற கேள்வி தொடர்ந்தும் எழுப்பப்பட்டு வருகிறது. எனினும் காசா அமைதி பேச்சுக்கும் தங்களது பதிலடிக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும், தங்களுடைய பதிலடி உறுதியான ஒன்று என்று ஈரான் அதிகாரிகள் தொடர்ந்தும் கூறி வருகின்றார்கள். இதுகுறித்து ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் பேசிய இஸ்ரேலியர்கள், எந்த ஆயுதத்தால் எங்கு எப்போது திறக்கப்பட போகின்றோம் என்பது தெரியாது, குளம் எல்லையில் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள். இது மின்கம்பியை பிடித்து மின்சாரம் தாக்குவதை விட கொடுமையான என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்நிலையில் காசா அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்கா மற்றும் மத்தியஸ்தர்கள் மேற்கொண்ட முயற்சியானது தோல்வியில் முடிந்துள்ளது. அதே நேரம் அமைதி பேச்சுவார்த்தைக்காக பயணம் மேற்கொண்டிருந்த ஆண்டனி பிளிங்கன் மீண்டும் நாடு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவே முழு பொறுப்பு என்று தெரிவித்திருந்தார்கள். இதன்படி பேச்சுவார்த்தைகளின் நேரடி மற்றும் முழு பொறுப்பும் பிரதமரிடம் சாரும். இவ்வாறு ஹமாஸ் காசாவில் இன்னும் வைத்திருக்கின்ற இஸ்ரேலியர்களின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குழுவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை குழுக்களை விமர்சிப்பது இடைத்தரகர்கள், ஊடகங்கள், கடத்தப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் மீது பழி சுமத்துவது, இவை அனைத்தும் கண்களில் மணல் போடுவது போன்றது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாமதப்படுத்துவது நெதன்யாகுவிற்கு சாதகமாக உள்ளது. அவர் அதிகாரத்தில் இருக்கவும் காசா மீதான போரை தொடரவும் அனுமதிக்கின்றார். ஆனால் நெதன்யாகுவின் இந்த செயலானது கடத்தப்பட்டவர்களை கொன்று உயிருடன் திரும்புவதற்கான வாய்ப்பை பறிக்கின்றது என்றும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பக்குழு கூறுகின்றது. இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 50 பேர் கொல்லப்பட்டதோடு 124 பேர் காயமடைந்தனர். சமீபத்திய உயிரிழப்புகள் போரின் மொத்த எண்ணிக்கையை 40,223 உயர்த்துவதாக காசா சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது. ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்களுக்கு அணுக முடியாத பகுதிகளில் இன்னும் பதிவு செய்யப்படாத பாதிக்கப்பட்டவர்கள் சிக்கியுள்ளதாகவே அமைச்சகம் கூறுகின்றது. அடுத்து டெய்ர் எல்வலாவில் உள்ள பல சுற்றுப்புறங்களில் வசிக்கின்றவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. ராணுவம் தன்னுடைய எக்ஸ்தளத்தில் பின்வரும் விடயங்களை கூறியிருக்கின்றது. ராணுவத்தின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிஷே ஆட்ரி, நகரின் தெற்கு பகுதியில் தற்போது ஆபத்தான போர் மண்டலமாக கருதப்படுகின்ற நியமிக்கப்பட்ட தொகுதிகளுடன் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்கு போராளிகளுக்கு எதிராக இராணுவம் விரைவில் பலமாக செயல்படும் என்று கூறுகின்றார். குடியிருப்பாளர்களை உடனடியாக மேற்கு நோக்கி செல்லுமாறும் வலியுறுத்தினார். அடுத்து இஸ்ரேல் மீது தரைவழி தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக ஈரான் சுட்டிக்காட்டுகின்றது. அதன்படி தெஹ்ரானில் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் உறுதிமொழியை மீண்டும் வலியுறுத்திய ஐநாவுக்கான ஈரானின் தூதுக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரானின் பதில் இரண்டு தெளிவான முடிவுகளை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறியதாக மெகர் செய்தி நிறுவனம் கூறுகின்றது. முதலாவதாக, ஈரானின் நாட்டிற்குள்ளே புகுந்து ஹனியவை கொலை செய்து தேசிய இறையாண்மையை மீறியதற்காக ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிக்க வேண்டும். இரண்டாவதாக, அது ஈரானின் தடுப்பு சக்தியை வலுப்படுத்த வேண்டும் மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்பை தடுக்க இஸ்ரேலிய ஆட்சிக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். மேலும் ஈரானின் பதில் சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கு எதிர்மறையான தாக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
இது மட்டுமல்லாமல் இஸ்ரேலியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த முறையிலும் ஈரான் பதிலளிக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை இஸ்ரேல் இராணுவத்தினரின் கண்கள் வானத்திலும் ரேடார் திசையிலும் இருக்கின்ற போது அவர்கள் தரையிலிருந்து தாக்கப்படுவார்கள் அல்லது இரண்டின் கலவையாக தாக்குதல் இருக்கலாம் என்று ஐநாவிற்கான ஈரானின் தூதுக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் ஏமன் துறைமுக நகரமான ஹொடைடாவிலிருந்து சுமார் 77 கடல் மைல் தொலைவில் 3 அடையாளம் தெரியாத எரிகணைகளால் கப்பல் தாக்கப்பட்டதாக ஐக்கிய ராஷ்டிரத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கை குழுவானது கூறுகின்றது. குறித்த கப்பல் 4வது முறையாக மோதியதாகவும் கப்பல் தீயில் பரவியுள்ளதாகவும் அந்த கப்பல் தற்போது நகர்ந்து செல்ல முடியாத நிலையில் உள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து மேலதிக விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதற்கிடையில் அமெரிக்காவின் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் டிரம்பை விட கமலா ஹாரிஸ் அதிகளவு ஆதரவினை பெற்று வருகின்றார். அதன்படி கமலா ஹாரிஸ் தலைமையில் அமெரிக்கா புதிய அத்தியாயத்திற்கு தயாராக உள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கூறுகின்றார். சிகாகோ நகரத்தில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பமான நிலையில் இங்கு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் நம்பிக்கை கமலா ஹாரிஸ் என்று தெரிவித்த பராக் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கடுமையான போட்டி நிலவும் என்று கூறினார். வாக்காளர்கள் நம்பிக்கை கொண்டோர் மீது உறுதியாக போராட வேண்டும். கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்கா வாய்ப்பளித்துள்ளது. ஆனால் அவர் இன்று தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அமெரிக்கா கொடுத்த வாய்ப்புகளை மீண்டும் நாட்டுக்கு வழங்க அர்ப்பணித்துள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.